ஏதாவது என எதையும் விட்டு விடாதே, முயன்றுப்பார், நிச்சயம் முடியும். 10ஆம் வகுப்பு இயல் 5 மொழிபெயர்ப்பு உரைநடை வினாக்கள் மற்றும் விடைகள் பகுதி 2. மொழிபெயர்ப்பின் செம்மை குறித்து எழுதுக, அல்லது மொழிபெயர்ப்பு எவ்வாறு செய்யப்பட வேண்டும், அல்லது மொழிபெயர்ப்புடைய சிறப்புகளை எடுத்து எழுதுக. மொழிபெயர்ப்பை எவ்வாறு இடம் பார்த்து இருக்க வேண்டும் என்பதை சான்றுடன் விளக்குகள். 5 மதிப்பெண்களாகவும் கேட்கலாம். நன்றாக படித்து கொள்ளவும். 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்ட் அவே என்பதை, தொடர்வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது. ரயில் ஸ்லீப்பர்ஸ் என்பது தொடர்வண்டி, அதாவது ரயில் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள ஒரு குறுக்கு கட்டைகளை குறிக்கும். அதனை உறங்கிக் கொண்டிருந்தார் என மொழிபெயர்த்தது பெரும் பிழையே ஆகும். கேமல் என்பதற்கு படம், கயிறு, ஒட்டகம் என இரு பொருள் உண்டு. அதில் படம் நுழையாது என்று வேற்றுமொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். இத்தொடரில் படம் என்பதே பொருத்தமான சொல்லாக அமையும், அதாவது ஊசியில் நூல், கயிறு நுழையாது என்று பொருளாகும். அடுத்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்ற ஒரு தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்தது. பாதாள சாக்கடை என்பது போன்ற எல்லாம் மொழிபெயர்த்தனர். மலையாள மொழியில் பயன்படுத்தி புதை சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர். அதையே பயன்படுத்தவும் தொடங்கினர். அடுத்து டெலி என்பது தொலை என்பதை குறிக்கிறது. ஆகவே டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலஸ்கோப், டெலமெண்ட்ரி முதலிய சொற்கள் மொழிபெயர்க்கப்படுகிற போது தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அளவியல் என்றவாறு முன் ஒட்டுகளுடன் மொழிபெயர்க்கப்படுகிறது. அடுத்து இதற்கு மாறாக டிரான்ஸ், டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் ஆகியவற்றை மொழிபெயர்க்கும் போது படியெடுத்தல், மாறுதல், உருமாற்றுதல், செயல்படுத்துதல் என்றவாறு மொழிபெயர்க்கப்படுகின்றன. இங்கு டிரான்ஸ் என்று முன் ஓட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. இவ்வாறு இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு முறையாக செய்யப்பட வேண்டுமே என்பது குறிப்பதாகும். அடுத்த வினா, பல்துறை வளர்ச்சியில் மொழிபெயர்ப்பதுனுடைய பங்கு யாது? இவையும் 5 மதிப்பெண்களை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அது மொழிபெயர்ப்பு எவற்றிற்கெல்லாம் தேவைப்படுகிறது என்பதாகவும் கேட்கலாம். இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லை என்றால் உலகம் எல்லாம் வழியாக பிடித்து இருக்கு, ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பில் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றது. இதனால் புதுமையான சிந்தனைகள், மொழிக்கூறுகள் பரவுகின்றன. அடுத்து வினா, மொழிபெயர்ப்பு பணியில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்யலாம்? மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை அமைப்பதும், மொழிபெயர்ப்பை கல்வி ஆக்குவதும், மொழிபெயர்ப்புக்கு உதவும் சொற்களை உருவாக்குவதும், ஒரு மொழியினுடைய சிறப்பு கூறுகளுக்கு இணையான சமன்பாடுகளை உருவாக்குவதும், நூல் வெளியிடுவது செய்யப்பட வேண்டும். சாகித்ய அகாதமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனமும் பல மொழிகளிலிருந்து நல்ல படைப்புகளை எல்லா இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்து உள்ளன. வெவ்வேறு படைப்புகள் மட்டுமின்றி துறை சார்ந்த நூல்கள், மொழிபெயர்ப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் தமிழ் நூல்கள் உருவாக்கப்பட வேண்டும். சென்றடிவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் புணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதியார் கூறுவது தமிழ் உலகம் செயல்படுத்த வேண்டும். இங்கிருந்து புணர்ந்து சேர்ப்பதோடு அவர் கூறுவது போல தேமதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக உலகம் ஆக்கப்பட வேண்டும் என்று பாரதியார் கூறியுள்ளார். நன்றி.